பருத்தி எழுதியவர் ஆனா முத்துலிங்கம் என் ராஜ்யத்தில் உள்ள நாடு அநேக மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் நீர்த்துக்கங்களாலும் சூழப்பட்டு கவலை தரும் நெருக்கத்தில் இருக்கின்றது இப்படியான நாட்டில் பெய்யும் மலையில் ஒரு துளியேனும் ஆற்றில் வழியேகி மனிதனுக்கு பயன் வகையில் சமுத்திரத்தை அடைவது மகா மகாபாவமாகும் இலங்கை அரசன் மகா பராக்கிரமபாகு கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு சூழவம்சம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி எட்டு செய்யுள் இரண்டு அவருடைய நித்திரை திடீரென்று கலைந்தது குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டும் சத்தம் நிதர்சனமாக கேட்டது தண்ணீர் குழாயை திறந்தால் வடிவாக பூட்டும்படி ஆயிரம் தடவை சொல்லியிருப்பார் யார் கேட்கிறார்கள் அவர் ஆழ்ந்த நித்திரையாக இருக்கும்போது புக்காரா விமானத்தில் குண்டு விழுந்தாலும் அவருக்கு கேட்காது ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் அனாதையாக விழும் அந்த சத்தத்தை மாத்திரம் அவரால் தாங்க முடியாது அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் இதுதான் பெரிய ஆச்சரியம் இதில் என்ன ஆச்சரியம் தண்ணீர் தான் அவருடைய உயிர் மூச்சு தண்ணீர் என்றாலும் பொன்னென்றாலும் குணசிங்கத்திற்கு ஒன்றுதான் சுடானில் உள்ள கெசீரா நீர்ப்பாசன துறையில் நீர்வள நிபுணராக அவர் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக வேலை பார்க்கிறார் உயர்ந்த பதவி ஒவ்வொரு சொட்டு நீர்க்கும் ஆலாய் பறக்கும் அந்த நாட்டில் தண்ணீர் பங்கீட்டை கவனிப்பது என்ன சாதாரண காரியமா பொறுப்பான அந்த வேலையை சரிவரச் செய்யும் யோக்கியதை அவரை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது ஆரே இல்லாத யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவர் உரும்புராய் வாழைத் தோட்டத்தில் தான் அவருடைய ஆரம்ப தீட்சை ஆயிரம் கன்று தோட்டம் அது அவருடைய அப்பா பட்டையை பிடிக்க சித்தப்பா மிதிக்க இவர் படபடவென்று பாத்தி கட்டி கொண்டு வருவார் தண்ணீர் வரவர வேகமாக ஈடு கொடுத்து கொண்டு வர வேண்டும் கொஞ்சம் சுணங்கினாலும் கிணற்று நீர் வற்றிவிடும் நூறு வாழைக்கன்றுகள் அன்று தண்ணி இல்லாமலே போக வேண்டியிருக்கும் அப்பா பாத்தி பிடித்த கைகளில் இன்று சூடானின் பொருளாதார ஏற்று ரக்கம் இருந்தது எகிப்து நாட்டுடன் செய்த ஒப்பந்த பிரகாரம் நைல் நதியில் பிரவகித்து வரும் நீரில் இருபதாயிரம் கோடி கனமீட்டர் தண்ணீரை மட்டும் வைத்துக்கொண்டு மிகுதியை எகிப்து நாட்டிற்கு விட்டுவிட வேண்டும் சேமித்த நீரை சாதுரியமாக அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு பருத்தி கோதுமை சோளம் என்று பயிருக்கு தக்கபடி தர வேண்டும் உயிர் நாடியான இந்த வேலையை குணசிங்கம் சூட்சமான விதிமுறைகள் வகுத்து வெற்றிகரமாக செய்து வந்தார் சிறுக கொடுத்து பெரிய வளம் சேர்க்கும் கலையில் குணசிங்கத்தை அடிக்க ஆளில்லை ஐந்து மணி அடித்தபோது படுக்கையை விட்டு எழுந்தார் மனைவியும் மகளும் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்திலேயே இருந்தார்கள் சோம்பலை ஆராதிப்பவர்கள் அவர்கள் எனவே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை பரபரவென்று குளியல் வேலைகளை கவனிக்க முற்பட்டார் அந்த அதிகாலையிலேயே வெயில் சூடு ஏறத் தொடங்கிவிட்டது இன்னும் சிறிது நேரத்தில் பைப்பில் சுடுதண்ணீர் மட்டும்தான் வரும் வீட்டின் மேலேயே உள்ள தண்ணீர் தொட்டி சூடாக தொடங்கிவிட்டால் பிறகு பச்சை தண்ணீரை காணவே முடியாது காலை நேரத்து அணுட்டானுங்கள் என்றால் அவருக்கு ஒரு ஒழுங்கின்படிதான் நடக்க வேண்டும் வழக்கம் போல ஷேவ் எடுக்கும்போது ஒரு பேணியில் தண்ணி பிடித்து வைத்து செய்வார் பைப்பை திறந்து போட்டு அது பாட்டுக்கு தண்ணியோடு ஷேவ் செய்ய மாட்டார் இந்த முறையில் தண்ணீர் எவ்வளவு மிச்சப்படுகிறது என்பதற்கு கணக்கெல்லாம் வைத்திருக்கின்றார் பூ குளியல் மிகவும் பிரியம் என்றாலும் தவிர்த்து விடுவார் இரண்டு வாளியிலே தண்ணியை செட்டாக பிடித்து வைத்து குளியலை முடித்து கொள்வார் அவருடைய மனைவிக்கு இது ஒரு வெட்கக்கேடு இவருடைய முகத்துக்கு முன்னாலே கூட சில சமயங்களில் சிரித்திருக்கின்றாள் சுடான் விளக்கப்படி அவர் காலை வேளையில் வீட்டில் ஒன்றுமே சாப்பிடுவதில்லை ஏழு மணிக்கெல்லாம் அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துவிடும் முதல் ஆள் அவர்தான் பத்து மணிக்குத்தான் காலை உணவு அப்துல்லாய் அவருடைய பக்தூரை எடுத்து வருவான் இப்போ பல வருடங்களாக அவருக்கு பூல்தான் காலை உணவு இட்லியும் வடையும் போல இதுவும் ஒரு இன்றியமையாத தேவையாகிவிட்டது இரண்டு கப் சாயும் பூலும் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அவர் தன்னுடைய வேலைகளில் மூழ்கி விடுவார் இப்போ சில காலமாக அவருக்கு ஒரு சம்சயம் உலோவி கருமி என்றெல்லாம் மற்றவர்கள் நினைப்பதை அவர் பெரிதும் பொருட்படுத்துவதில்லை முதுகுக்கு பின்னால் அவர்கள் உள்ளூர நகைப்பதைத்தான் அவரால் தாங்க முடியவில்லை சிக்கனமாக இருப்பதற்கும் கருமித்தனத்திற்கும் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லையா பொது சொத்தை சீரழியாமல் பார்ப்பது கூட கருமித்தனமா கோடிக்கணக்கான கனமீட்டர் தண்ணீரை அவர் பங்கீடு செய்கின்றார் ஆனால் ஒரு ஏழை கிழவிக்கு கொஞ்சம் தண்ணீர் விட்டதற்கு அவரை விசாரணை வரைக்கும் இழுத்து விட்டார்களே இங்கிலாந்திலிருந்து சுடானுக்கு வேலை பார்க்க வந்த இருபத்தி நாலு என்ஜினியர்களில் குணசிங்கமும் ஒருவர் அவர் ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் வெள்ளைக்காரர்கள் ஒப்பந்த பிரகாரம் ஒவ்வொருவராக கெசீராத் திட்டத்தில் தங்கள் வேலைகளை முடித்து திரும்பவும் இங்கிலாந்து போய்விட்டார்கள் குணசிங்கம் மாத்திரம் எஞ்சி நின்றார் அவர் அவசரப்பட்டு திரும்பி போகாததற்கு இரண்டு காரணங்கள் முதலாவது இந்த தண்ணீர் பங்கிட்டு வேலை அவருக்கு நிறைய திருப்தியை கொடுத்தது இரண்டாவது அவருடைய ஒரே மகள் காயத்ரி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு இப்போ பதினாலு வயது அடுத்த வருடம் அவள் இறுதியாண்டு சோதனை எடுத்து முடித்ததும் அவளுடைய மேற்படிப்பு விஷயமாக சூடானை விட்டு ஒரே அடியாக போய்விடுவது என்று தீர்மானித்திருந்தார் உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான நீர்ப்பாசன திட்டம் அது நீல நைல் நதியும் வெள்ளை நைல் நதியும் சந்திக்கும் அந்த முக்கோண பிரதேசத்தில் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் பரப்புகளை கொண்டது அந்த திட்டம் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லைக்கு ஜீப்பில் போவதற்கு அவருக்கு ஒருமுறை இரண்டு நாள் பிடித்தது அந்நிய கொண்டுவருவதில் கொண்டு வருவதில் முன்னிற்கும் கெசீராவில் எண்பது வீதம் உற்பத்தி பருத்திதான் மீதியில் சோளமும் கோதுமையும் வேர்க்கடலையும் காய்கறி வகையும் பயிரிடப்பட்டன சுடான் போன்ற பாலைவன பிரதேசத்தில் மழையை நம்பி பிரயோசனமில்லை நயில் அவர்களுடைய ஜீவநதி ஒரு இளங்குவடிகள் இங்கே இருந்திருந்தால் உழவர்களுடைய ஏரியில் ஓசையும் மதகிலேயே நீர்வடியும் ஒலியும் வரப்புக்களை மீறி பாயும் நீரின் சலசலப்பும் மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரமும் பின்னணியாக கொண்டு நடந்தாய் வாழி நயல் நதி என்றளவோ பாடியிருப்பார் ஆகா அதுதான் எவ்வளவு பொருத்தமாக இருந்திருக்கும் நயல் நதி இல்லாவிட்டால் சர்வதேச அரங்கில் அவர்களை நிமிர்த்தி உட்கார வைத்திருக்கும் இந்த நீர்ப்பாசன திட்டமும் இல்லை குணசிங்கம் போன்ற உலக அளவில் புகழ்பெற்ற நிபுணர்களும் இருந்திருக்க மாட்டார்கள் அலுவலகத்திற்கு அணியும் ஆடை அணிந்து வெளியே வந்தார் குணசிங்கம் வெயில் பாயத் தொடங்கிவிட்டது சுடானியர்கள் அணியும் ஜலாபியா என்னும் நீண்ட வெள்ளை அங்கியை தான் இப்பொழுதெல்லாம் அவர் அணிந்து கொள்வார் அது அவருக்கு வசதியாக இருந்தாலும் அவருடைய குள்ளமான உருவத்திற்கு பொருத்தமாக இல்லை அவருடைய குரல் வேறு கீச்சென்றிருக்கும் உரத்து கத்தக்கூட அவருக்கு யாரும் பயிற்சி கொடுத்ததில்லை ஆனாலும் கத்தினாலும் குருவி கத்தியது போலிருக்கும் மற்றவர்களுக்கு கைவிடாத இப்படியான அதிமுக்கிய வேலையை அவர் திறம்படச் செய்த போதிலும் அலுவலகத்தில் யாரும் அவரை மதிக்காததற்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் வெளியே வந்து பார்த்தபோது கபீர் வாசலிலே குரான் ஓதியபடி இருந்தான் வழக்கம் போல இவர் குளித்த தண்ணீரைப் பிடித்து பூமரங்களுக்கும் செடிகளுக்கும் பாய்ச்சி இருந்தான் ரோஜா செடிகளுடன் போட்டி போட்டு பருத்தி செடி வைத்தது இவர் ஒருவர்தான் மண்ணில் மலரும் பூக்களிலேயே மிகவும் உன்னதமானதும் எளிமையானதும் ஆரவாரம் இல்லாததும் இந்த பருத்திதான் என்பது இவர் கருத்து சிறுவனாக இருந்தபோது கத்தரி தோட்டத்து வெருளியை கண்டால் அதை விட்டு போகவே மனம் வராது அவருக்கு அதுபோல இந்த பருத்தி எங்கே புத்திருந்தாலும் அவர் அதன் அழகை பார்த்து கொண்டே மணிக்கணக்காக இருப்பார் அவருக்கு பருத்தியை பிடித்ததற்கு காரணம் அதுவும் அவரைப் போல மிகவும் சிக்கனமான ஒரு செடி குறைய எடுத்து நிறைய தருவது அது அளவோடு பருகும் தண்ணீரை அவ்வளவையும் பூக்களாக மாற்றிவிடும் சூரியனுக்கும் மண்ணுக்கும் மேற்பட்ட முப்பரிமாண ஒப்பந்தத்தில் பிறந்த இந்த பருத்தி ஐயாயிரம் வருடங்களாக அல்லவா மனிதனுடைய மானத்தை காத்து வந்திருக்கின்றது மற்றவர்கள் இவரை அபூர்வ பிறவி என்று கருதுவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது வேலைக்கு போய் வருவது ஒரு பாக்ஸ்வகன் காரில் அதுவும் இருபது வயது பிராயம் கடந்த கார் சுடானில் டொயட்டோ நிசான் ஹோண்டா போன்ற ஜப்பான் கார்கள் வண்ண வண்ண கலர்களில் ரோட்டுக்களை அடைத்து கொண்டு ஓடும் மிகவும் உயர் அதிகாரிகள் என்றால் பென்ஸ் கார்தான் அப்படிப்பட்ட நாட்டிலே இவர் ஒருத்தர் தான் இப்படியாக ஒரு குருவி கூட்டு காரை வைத்திருந்தார் இவருக்கு பின்னால் வந்த இளம் என்ஜினியர்கள் கூட விதம் விதமான புது கார்களில் வந்து போய்க்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பணம் எல்லாம் நேர்வழியில் வந்ததுதான் என்று நினைக்கும் அளவுக்கு இவர் ஒரு அப்பாவி இவருடைய கார் என்ஜினில் எண்ணெய் வகு தீவிரமாக ஒரு இடத்தில் ஒழுகிக் கொண்டிருக்கும் வரையாது கொடுக்கும் வள்ளல் போல இந்த இன்ஜின் குறையாது ஒழுகும் வரம் பெற்றது கபீர் கீழே குனிந்து மிகவும் லாவகமாக ஒழுக்குக்கு வைத்திருந்த டின்னை எடுத்தான் இவர் காரை பின்னுக்கு எடுத்து திருப்பினார் ஜெட்டா வீதியில் உள்ள எல்லோருக்கும் இவருடைய கார் டுப் டுப் என்று கட்டியம் கூறிக்கொண்டு புறப்பட்டது கேட்டது அவர்கள் தங்கள் கடிகாரங்களை சரி பார்த்து கொண்டார்கள் கல்லுக்கட்டி வளர்த்த புடலங்காய் போல நெடுஞ்சாலை வளைவே இல்லாமல் நேராகப் நேராக கொண்டிருந்தது உட்டகங்கள் வரிசை வரிசையாக ஓம் சந்தையை நோக்கி நடை போட்டன பாதையோரங்களில் குவித்து குவித்து வெள்ளரிப் பழங்கள் அடுக்கி வைத்து தகுதீர் தகுதீர் என்று வியாபாரிகள் கத்திக்கொண்டிருந்தார்கள் இவ்வளவு வெள்ளரிப் பழங்கள் சாப்பிடுவதற்கு இங்கே ஜனத்தொகை இருக்கிறதா அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது நீல உடையும் தாவணி போன்ற வெள்ளை அணிந்த யுவதிகள் கூட்டம் கூட்டமாக பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருந்தனர் தாமணியின் ஒருமுனையை இடது அக்குளிலே சொருகி மீதியை சுற்றிக்கொண்டு வந்து தலையை மூடி தொங்க விட்டிருந்தனர் அசப்பிலே பார்த்தால் அவருடைய ஒரு பெண்களைப் போலவே இருந்தார்கள் இதுவும் ஒரு அழகாகத்தான் இருந்தது அவருடைய மகளும் இப்போ எழும்பி சோம்பல் முறித்து கொட்டாவி கொண்டாடி பள்ளிக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருப்பாள் இவருடைய விசாரணை பாதகமாக முடிந்தால் அவளுடைய படிப்பு இந்நாட்டிலே அடைபட்டு போகும் இன்னும் ஒரே வருடம்தான் அவளுக்கு இருந்தது அவருடைய மனைவியை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது அது பேசி வைத்த கல்யாணம்தான் ஆனபடியால் காதல் பிரபாகமாக கொட்டும் என்று எதிர்பார்க்க இயலாது போன ஆனி மாதத்து பௌர்ணமியிலிருந்து சாவித்திரி விரதம் அனுஷ்டிக்க தொடங்கியிருக்கிறாள் வைதவியம் வராதிருக்க அவள் கண்டுபிடித்த சுருக்கு வழி எதற்காக இந்த திடீர் மாற்றம் வாரத்தில் இரண்டு நாள் ஓம் டுர்மான் கடைகளை சேற்றாடனம் செய்து ஒன்றுக்கு முதவாத பித்தளை பாத்திரங்களையும் வெள்ளி கொலுசுகளையும் வாங்கி குவிப்பதை மட்டும் அவள் நிறுத்தவில்லை அவருடைய காரை பற்றி கூறும்போது ஓட்டைக்கார் என்ற அடைமொழியையும் சேர்த்தே சொல்கிறாள் பொடி வைத்து பேசுவதே ஸ்பெஷல் சப்ஜெக்டாக எடுத்திருப்பாள் போலும் இப்போவெல்லாம் அவருடன் சேர்ந்து வெளியே வருவதற்கு கூட கூசுகிறாள் போலப்பட்டது அவளுக்கு அவமானமாக இருக்கிறதோ அலுவலகம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது இவரை கண்டதும் வழக்கம்போல ஓடிப்போய் சாய் கொண்டு வந்து வைத்துவிட்டான் அப்துல்லாய் அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட மெர்சால் விசுவாசமான ஒரே வேலைக்காரன் உபயோகித்த கடித உரைகளை பின்பக்கமாக திருப்பி அளவான துண்டுகளாக வெட்டி அவர் மேசையிலே வைத்திருந்தான் அவருடைய சிறு குறிப்புகளுக்கு அவற்றை அவர் விருப்பத்தோடு பயன்படுத்துவார் ஒரு சிறு காகிதம் கூட விரயமாவதை அவர் சகிக்க மாட்டார் அப்துல்லாய் கூட இப்போவெல்லாம் அவரை அலட்சியப்படுத்துவது போல பட்டது எல்லாம் அந்த விசாரணை வந்த பிறகுதான் ஒரு சின்ன விஷயம் அதை இப்படி ஈவுளியில் ஈர்ப்பிடித்தது போல கெட்டியாக பிடித்து கொண்டார்களே விசாரணை குழுவினருடைய அறிக்கை அன்றுதான் போர்ட் மீட்டிங்கில் விவாதிக்கப்பட போகிறதாம் தண்ணீர் பங்கீட்டை சரியாக செய்தாலும் கடந்த நாலு வருடங்களாக அவருக்கு ஒரு ஆசை தன்னுடைய சொட்டு நீர் பிரயோக முறையை எப்படியும் அறிமுகப்படுத்திவிட வேண்டும் என்று முயன்றார் சுடான் போன்ற தண்ணீர் பற்றாக்குறை நாட்டில் சொட்டு நீர் பிரயோகம் எவ்வளவு அவசியம் என்று வாதாடினார் அவருடைய கரைச்சல் தாங்காமல் ஓர் இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை சொட்டு நீர் முறைக்கு மாற்றினார்கள் பத்தில் ஒரு பங்கு தண்ணீரில் இரட்டிப்பு மடங்கு விளைச்சல் காட்ட முடியும் என்று நிரூபித்தார் எல்லோரும் அவரை பாராட்டினார்கள் ஆனால் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை போய்விடும் என்று இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டார்கள் நீர் முறையின் சிலாக்கியத்தை இவர் உணர்த்தியது உண்மைதான் ஆனால் அதே ஸ்மரணையாக விடாப்பிடியாக அதை நிமிண்டிக் கொண்டிருப்பது சாமனுக்கு பிடிக்கவில்லை தண்ணீர் விநியோகம் பற்றி தலையில் தூக்கி வைத்து காவடி ஆடுவதும் அவருக்கு வெறுப்பை ஊட்டியது இதன் காரணமாக கடந்த இரண்டு வருடங்களாக தண்ணீர் விநியோகப் பிரிவில் இவருடைய பங்கு வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது அந்த அவமானத்தை பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டார் புதிதாக வாய்க்கால் போடும் பிரிவுக்கு குணசிங்கத்தை மாற்றினார்கள் அந்தவரிடத்து வாய்க்கால் ஐம்பது மைலும் அவர் பொறுப்பில் விடப்பட்டது அப்போதுதான் இவ்வளவு காலமும் மிகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் வேலை பார்த்த குணசிங்கம் ஒரு பெரிய தவறு செய்ய நேர்ந்தது கருமமே கண்ணான அவருக்கு இப்படியான ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கவே கூடாது புதிய வாய்க்கால் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்த போது இவர் கண்ட ஒரு காட்சி இவரை பெரிதும் நெகிழ வைத்தது பொட்டல் காட்டில் அந்த கிழவி ஒரு குடிசையில் தரித்திரத்தை மட்டும் துணையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் இரண்டு மைல் தூரம் நடந்து போய் தண்ணீர் பிடித்து வந்தாள் அந்த தள்ளாத வயதிலும் தன்னந்தனியாக அந்த கிழவி தண்ணீருக்காகப்படும் இன்னல் இவர் மனத்தை தாக்கியது தெற்கே நடக்கும் போரின் உக்கரம் தாங்காமல் குடிபெயர்ந்தவள் இந்த கிழவி எல்லாவற்றையும் விளந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் கால்நடையாகவே நடந்து வந்தவள் சொந்த பந்தம் எல்லோரையும் சண்டைக்கு பலி கொடுத்த இந்த ஜுவாயினத்து கிழவி இப்படி தனித்து போய் சாவோடு போராடி கொண்டிருந்தாள் சுடான் கடைகளில் அமோகமாக விற்பனையாவது பாமியா என்ற வெயிலில் உலர்த்திய வெண்டைக்காய் அதை பொடி செய்து கூழ் போல காய்ச்சி குடிப்பார்கள் அப்படியாக இந்த உலர்ந்த வெண்டைக்காய் போல இருந்தாள் இந்த கிழவி கருத்து மெலிந்த தேகம் நெடிய உருவம் வயது ஐம்பதும் இருக்கலாம் ஐநூறும் இருக்கலாம் அவள் முகமெல்லாம் கெசீரா ரயில் பாதை வரைபடம் போல கோடுகள் அவளை பார்த்ததுமே குணசிங்கத்தின் மனசை என்னவோ செய்தது அவருக்கு தன்னுடைய ஊர் ஞாபகம் வந்திருக்கலாம் கிளவியை எடுத்த வீச்சே எஹ்திராம் பாட்டி என்று அழைக்கத் தொடங்கினார் அவளுடைய கதையை கேட்டதும் அவர் உருகிவிட்டார் அப்பொழுதுதான் அவர் ஒரு முடிவு எடுத்தார் அது அவருடைய மனச்சாட்சிக்கு சரியான முடிவு என்று பட்டது அவர்கள் போட்டு வந்த புதிய கால்வாயை வரைபடத்திலிருந்து சிறிது மாறுபடுத்தி கிழவியினுடைய குடிசைக்கு அண்மையாக போகுமாறு பண்ணினார் அந்த மாற்றத்தினால் கிளவிக்கு தண்ணீர் வேண்டிய அளவு சுலபமாக கிடைத்தது கால்வாய் வேலைகள் முடிந்த பிற்பாடு அவர் கையை பிடித்து கொண்டு நன்றி கூறியது இன்னொரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அவர் மனதை அது தொட்டுவிட்டது கிளவியின் கண்களிலே இப்படி அருவி போல தண்ணீர் கொட்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை பூர்வ ஜென்ம கணக்கை தீர்த்தது போன்ற ஒரு நிம்மதி அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அப்பொழுதுதான் ஒரு புது பிரச்சனை முளைத்தது இவருடைய கால்வாய் விட்டும் பட்ஜெட் பதினாறு வீதம் கூறையை பித்து கொண்டு மேலே போய்விட்டது அதற்கான காரணத்தைக் காட்டும்படி இவருக்கு கடிதம் வந்தது இப்படி அடிக்கடி கடிதம் வருவதும் பதில் எழுதுவதும் சாதாரணம்தான் ஆனால் இவர் எழுதிய பதில்தான் அசாதாரணம் இவர் நேர்மையாக விளக்கம் கொடுத்து பதிலே எழுதினார் அதிகாரிகள் திகைத்து விட்டார்கள் இப்படியான பதிலை ஒருவருமே எதிர்பார்க்கவில்லை கெசீரா நிர்வாகத்தின் சரித்திரத்திலேயே காணாத விசாரணை குழு ஒன்று அப்போது அமைக்கப்பட்டது இவருடைய அத்துமீறிய செயலை தீர்க்கமாக விசாரித்து அறிக்கை கொடுப்பதென்று தீர்மானமாகியது இவருடன் வேலை செய்த மற்ற என்ஜினியர்கள் இவருக்கு ஆலோசனை வழங்கினார்கள் வரைபடத்தில் உள்ள சில பிழைகளால் மேற்படி தவறு ஏற்பட்டதென்று காட்டும்படி சிலர் சொன்னார்கள் இன்னும் சிலர் பாதையிலே எதிர்பாராத விதமாக குறுக்கிட்ட கற்பாறைகளின் விளைவாக கால்வாயை நகர்த்த வேண்டி வந்ததென்று எழுதும்படி கூறினார்கள் இவர் மறுத்துவிட்டார் விசாரணையில் கேட்டார்கள் இவர் நெஞ்சை நிமித்தி கண்களை நேராக பார்த்து சொன்னார் ஐயா தண்ணீருக்காக இரண்டு மைல் போகும் கொடுமையை என் கண்களாலேயே பார்த்தேன் தள்ளாத வயது கிளவி உங்கள் அம்மாவாக கூட இருக்கலாம் என்னால் அந்த கிளவி படும் கஷ்டத்தை பார்க்க முடியவில்லை அதுதான் நான் கால்வாயை பாதையை சிறிது மாற்றி அமைக்க வேண்டி வந்தது இது பாரதூரமான குற்றமா இன்று அந்த கிளவி போட்டிருக்கும் பருத்தி தோட்டத்தை பார்க்கும்போது என் கண்கள் குளிர்கின்றன கிளவியுடைய புன்னகை போல பருத்தி பூத்து நிறைந்திருக்கிறது கடவுளால் கைவிடப்பட்ட கதையில்லாத ஏழைக்கு இந்த கால்வாய் வாழ்வு கொடுத்து விட்டது அவருடைய தலைவிதியர் நிர்ணயிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது இருந்தது மணி ஒன்பது சபையங்கத்தினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர் எல்லோருமே அவருக்கு தெரிந்தவர்கள்தான் இன்று அவரை கண்டுகொள்ளாத மாதிரி பரபரப்பாக கொண்டிருந்தனர் அவருக்கு எஹ்திராமை பார்க்க வேண்டும் போல தோன்றியது இனிமேல் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று அவர் உள்ளுணர்வு கூறியது குணசிங்கம் காரில் ஏறியதை யாரும் பார்க்கவில்லை அவர் நடக்கும்போது நடப்பது போலவே தெரியாது காரில் ஏறியதும் அதை ஸ்டார்ட் பண்ணியதும் கனவேகத்தில் நடந்தன ஆனால் அது ஒரு அமைதியான வேகம் டுப் டுப் என்று அவருடைய கார் உயிர் பெற்றதும் தான் பல கண்கள் தன்னை பார்ப்பதை அவர் உணர்ந்தார் அந்த நேரத்தில் குணசிங்கம் காரை எடுத்துக்கொண்டு போவது அவர்களுக்கு அதிசயமாக தெரிந்தது காரை நேராக எஃப்திராமின் குடிசையை நோக்கி விட்டார் அவளை பார்ப்பதால் சிலவேளை அவருடைய மனப்பாரம் சிறிது குறையக்கூடும் எக்தரம் குணசிங்கத்தை கண்டவுடன் மகிழ்ச்சியால் பூரித்து போனாள் பருத்தி செடி வளர்ந்து கொத்து கொத்தாக வெடித்து நின்றது ஆயிரம் யுவதிகள் தலைநிறைய வெள்ளைப்பூ வைத்து குனிந்து நிற்பது போல பருத்தி செடிகள் முழுமலு பார்த்த இடமெங்கும் நிறைந்து கிடந்தன இரண்டு வருடங்களுக்கு முன்பு அது பொட்டல் காடாக இருந்தது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா காற்று சுழன்று வீசிய போது அங்கு நிலவிய வெப்பம் தனிய பருத்தி செடிகள் சிறிது ஆடின வெள்ளிக்கிழமை காலை வேளையில் தலையில் முழுகிவிட்டு குமரிகள் தலையைச் சிலுப்பியது போன்ற அந்த காட்சியை பார்ப்பதற்கு குணசிங்கம் ஆயிரம் மைல்கள் கூட நடந்து போவதற்கு தயாராக இருந்தார் கிளவியின் முகம் ஒரு எவ்வனப் பெண்ணின் குதூகலத்துடன் காட்சியளித்தது என்ன வால்டேஹ் உன்முகம் இப்படி சோர்ந்து போயிருக்கிறதே என்றபடி எஃத்துராம் கெனானா சர்க்கரை நிறைய போட்ட கெக்கடே பானத்தை கொண்டு வந்து தந்தாள் கிழவி அவரை அதற்கு முன்பு வால் அருமை மகனே என்று அழைத்தது கிடையாது அந்த வார்த்தை அவரை என்னமோ செய்துவிட்டது பாரவண்டி இழுக்கின்ற மாடு வாயிலே நுரை தள்ளும் போது அந்த நுரையை வழித்து மாட்டின் முதுகிலே தேய்த்து விடுவார்கள் மாடு அப்போது ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கும் அந்த மாதிரி குணசிங்கத்தின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது நிறைய அழவேண்டும் போலப்பட்டது மறுபடியும் தனிமையே நாடியது அவருடைய மனம் அவசரமாக கிழவியிடம் விடைபெற்று கொண்டு திரும்பினார் அவர்கள் பதினாறு வீதம் பட்ஜெட்டில் இடிக்கிறது என்று கூறியது அவருக்கு சிரிப்பாக வந்தது அது என்ன அவ்வளவு பெரிய நஷ்டமா நாலு வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது உலகமெங்கிலும் பகிஷ்கரிக்கப்பட்ட கிருமி நாசினியை இவர்கள் தவறுதலாக ஆர்டர் பண்ணிவிட்டார்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான கிருமி நாசினி ஆனால் கப்பலில் வந்து இறங்கிய பிற்பாடுதான் அவை உலகம் முழுவதிலும் புறக்கணிக்கப்பட்ட விஷயம் இவர்களுக்கு தெரிய வந்தது சுற்றுச்சூழலை மிகவும் கொடூரமாக தாக்கும் விஷம் கொண்ட நாசினி அது இரண்டு லட்சம் டாலர் பெறுமதியான சரக்கு அவ்வளவையும் தள்ளி வைக்க வேண்டி வந்துவிட்டது அது மாத்திரமல்ல அவற்றை அப்படியே அழிக்கவும் உத்தரவு வந்துவிட்டது எப்படி அளிப்பது பாற்கடலை கடைந்தபோது ஆலகால விஷம் வெளிவந்தது அந்த விஷத்தை தக்க வைப்பதற்கும் இடமில்லை அழிப்பதற்கும் வழியில்லை அப்பொழுது சிவபெருமான் கருணை கூர்ந்து அந்த விஷத்தை எடுத்து விழுங்கி சகல ஜீவராசிகளையும் ரட்சித்தார் அல்லவா அது போலத்தான் இதுவும் இக்கட்டான நிலை மேலும் எவ்வளவோ பணம் செலவு செய்து அந்த விஷத்தை அப்புறப்படுத்தினார்கள் அந்த நஷ்டத்தை எந்த கணக்கில் கட்டினார்கள் அதுதான் போகட்டும் சென்ற வருடம் விமானம் மூலம் கிருமி அடிக்கும் ஒப்பந்தம் ஒரு பெல்ஜியம் கம்பெனிக்கு கிடைத்தது அந்த கம்பெனி ஒப்பந்தப்படி நாளுக்கு நாலு விமானங்களில் கிருமி நாசினியை தெளித்தபடியே வந்தார்கள் ஆனால் ஒரு நாள் ஒரு விபரீதம் நடந்துவிட்டது அன்று போட்ட முறைப்படி ஹவாஷா நூற்றி எண்பத்தி ஒன்பதற்கு மருந்து தெளிக்க வேண்டும் தவறுதலாக விமானிக்கு ஹவாஷா நூற்றி தொண்ணூற்றி எட்டு என்று செய்தி போய்விட்டது ஹவாஷா நூற்றி தொண்ணூற்றி எட்டில் பயிர் செய்த விவசாயிகளுக்கு இந்த விஷயம் தெரியாது அவர்கள் பாட்டிற்கு வழக்கம் போல தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு விமானி பத்தடி உயரத்திற்கு விமானத்தை இறக்கி மருந்தை அடித்து கொண்டு வந்தபோதுதான் அந்த சம்பவம் நடந்தது சும்மா காட்டுக்குள் படுத்து கொண்டிருந்த ஒட்டகம் வந்து சத்தம் கேட்டு அவசரமாக எழும்பியது இதை விமானி எதிர்பார்க்கவில்லை விமானம் ஒட்டகத்தில் மோதி தீப்பிடித்தது விமானியும் ஒட்டகமும் ஸ்தலத்திலேயே மரணம் இழப்பீடாக லட்சக்கணக்கில் அல்லவா கொடுக்க வேண்டி வந்தது விசாரணை எங்கே நடந்தது அந்த தவறான செய்தி அனுப்பிய அதிகாரிக்கு ஒன்றுமே நடக்கவில்லை இவர் அலுவலகத்திற்கு திரும்பி வந்தபோது எல்லோருடைய கண்களும் இவரை தேடியபடியே இருந்தன இவருக்கு முடிவு ஏற்கனவே தெரிந்தது என்றாலும் மனத்தை ஏதோ செய்தது வயிறு எம்பி வந்து தொண்டைக்குழியை அடைத்து கொண்டது சபை இவரை கூப்பிட்டு அனுப்பியது உடல் சகலமும் சுருங்கிவிட்டது துவண்டு போன கால்களை நிமித்தி வைத்து இவர் உள்ளே போன போது சேமன் இவரை பார்த்து பேசினார் போர்டின் முடிவை அறிவிக்கும் வர்த்தமான பணியை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்று தொடங்கினார் அவருடைய வாய் அசைவு மாத்திரம் இவருக்கு தெரிந்தது உதடுகள் விரிந்து விரிந்து பெருத்துப் போய் முழு அறையையும் அடைத்தது ஒரு சத்தமும் கேட்கவில்லை சிறிது நேரம் சென்றது எல்லோரும் இவரையே பார்த்தார்கள் இறுக்கமான மௌனம் நிலவியது சேமன் இன்னொரு முறை கேட்டார் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா ஐயா நான் சொல்ல என்ன இருக்கிறது என்னுடைய வாழ்வில் பெரும்பகுதியை இந்த கூட்டு கூட்டுத்தாமனத்துக்காக அர்ப்பணித்தேன் நீங்கள் பதினொரு பேர் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றீர்கள் அந்த முடிவு சரியானதாகத்தான் இருக்கும் இதே வேலையை என்னிடம் இன்னொரு முறை ஒப்படைத்தால் கூட நான் எடுத்த முடிவில் ஒருவித மாற்றமும் செய்ய மாட்டேன் நான் என் பணியை கடந்த பல வருடங்களாக திறம்படவே செய்து வந்திருக்கிறேன் நான் ஏமாற்றவில்லை கையாடவில்லை பொய் பேசவில்லை நான் செய்ததெல்லாம் ஒரு ஏழை கிழவிக்கு தண்ணீர் வழங்கியதுதான் தண்ணீரை வகுத்து கொடுப்பதுதான் என் வேலை என்று நம்பினேன் அது மகா குற்றம் என்றால் அந்த மகத்தான குற்றத்தை நான் தொடர்ந்து செய்யவே விரும்புகிறேன் நான் கொடுத்த ஒவ்வொரு சொட்டு நீரும் இன்று பருத்தி பூவாக வெடித்திருப்பதைக் காணும்போது என் கஷ்டமெல்லாம் என்று சொல்லும்போதே அவர் நான் தழுதழுத்தது குரல் கம்மியது அப்படியே சபையை விட்டு வெளியேறினார் வெயில் அகோரமாக அடித்தது அவருடைய மனத்தின் வெப்பமும் உக்கிரமாக அவரை வாட்டியது அலுவலகத்தில் பாதியில் நின்று போன வேலைகளை முடித்துவிட்டு குணசிங்கம் தன் மேசையை துப்புரவு செய்தார் ஒன்று ரெண்டு பேர் அவரிடம் வந்து அனுதாபம் தெரிவித்தார்கள் தன்னுடைய சொந்தக்களை எல்லாம் சேகரித்து அவர் கயிறு கொண்டு கட்டிய போது அப்துல்லாய் ஒரு விசுவாசமான நாய்க்குட்டி போல அவற்றை தூக்கிக் கொண்டு அவர் பின்னே வந்தான் அவன் பக்குவமாக வெட்டி வைத்த கடித ஒரே துண்டுகளையும் மறக்காமல் காரில் வைத்தான் மா ஜலாமா என்று விடை கூறிய போது அவன் கண்கள் கலங்கியிருந்தன குணசிங்கம் தரையை பார்த்தபடி காரிலே ஏறி உட்கார்ந்து வீட்டை நோக்கி புறப்பட்டார் நாசாவில் ஏவுகணை ஒன்று புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருந்தபோது ஆந்தை ஒன்று அங்கே இருப்பதை விஞ்ஞானிகள் தற்செயலாக கண்டார்கள் ஆந்தையை அப்புறப்படுத்தி இன்னொரு முறை ஏவுகணையை தயார் செய்வதென்றால் இன்னும் பல நாட்கள் ஆகலாம் லட்சக்கணக்கான டாலர்கள் நட்டம் ஏற்படும் ஆந்தையை பாராட்டாமல் ஏவுகணையை ஏவினாலோ ஒரு பாவமும் அறியாத ஆந்தை உயிரிழக்க நேரிடும் ஆனால் அந்த விஞ்ஞானிகள் தயக்கமில்லாமல் அவ்வளவு பெரிய நட்டத்தையும் ஏற்று அந்த ஆந்தையின் உயிரை காப்பாற்றினார்களாம் இங்கே என்னவென்றால் ஒரு ஏழை கிழவிக்கு தண்ணீர் வழங்கியதை பாவச் செயல் என்று தீர்மானித்து விட்டார்களே அர்ஜுனன் சரக்குடம் போட்டது போல பொழுதிப்படலம் எழும்பி சூரியனை மறைத்து இரத்த சிவப்பாக்கிவிட்டது புயல் வரும் போன்ற அறிகுறி தென்பட்டது காரை வேகமாக இயக்கினார் ஆமையை விரட்டியடித்து அறுபது மைல் வேகம் ஓட வைக்க முடியுமா இவருடைய கார் என்னவோ அதற்கு வசதியான ஸ்பீடிலேயே போய்க்கொண்டிருந்தது அகோரமான புயல் உருவாகியது சுழன்று சுழன்று ஆக்ரோஷத்துடன் வீசிய காற்று கெட்டியான மண்படலம் ஒன்றை ஆகாயத்திலே தூக்கி எறிந்து முழு உலகத்தையுமே கன நேரத்தில் மூடிவிட்டது வாகனங்களெல்லாம் மெல்ல மெல்ல ஊர்ந்து இறுதியில் ஒரே அடியாக ஸ்தம்பித்து நின்றுவிட்டன அவருடைய வாய் கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுக்கத் தொடங்கியது இதற்கு முன்பு எத்தனையோ தடவை மணற் புயல் பார்த்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவருடைய மனத்தை பயம் வந்து கவ்விக்கொள்ளும் குணசிங்கம் லைட்டை போட்டுவிட்டு காரை ஒரு ஓரத்திலே நிற்பாட்டினார் இவருக்கு பக்கத்தில் ஒரு ஒட்டக ஓட்டியும் ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு தன்னுடைய தலையில் சுற்றியிருந்த இருந்த ஈமாக் துணியை எடுத்து வாயையும் மூக்கையும் காதுகளையும் மூடிக்கொண்டு ஒட்டகத்தின் கீழே குந்திக்கொண்டான் ஒட்டகத்திற்கு அந்த கவலை இல்லை வசந்த மண்டபத்தில் இருப்பது போல சாவதானமாக இழைப்பாரியது நீண்ட தடித்த இமைகளால் கண்களை இறுக்கிக் கொண்டும் மூக்குத் துவாரங்களைச் சவ்களால் மூடிக்கொண்டும் புயலை நன்றாக அனுபவித்தது குணசிங்கத்தின் மனதிலே அடித்த சூறாவளி போல புயல் நீண்ட நேரம் தொடர்ந்தது பன்னிரண்டு வருடத்து விசுவாசமான சேவைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது அவருடைய மனதிலேயே கொந்தளிக்கும் புயலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சாதாரண புயல்தான் பருத்தியில் அவர் கொண்ட மோகத்திற்கும் தண்ணீரில் அவர் வைத்திருக்கும் பக்திக்கும் இப்படியாக ஒரு புயல் வந்து முற்றுப்புள்ளி வைப்பதும் நியாயம்தான் கார் முழுக்க புழுதிமயமாக மாறிவிட்டது ஒன்றுமே தெரியவில்லை கந்தசஷ்டி கவசத்தில் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க என்ற அடிகள் வந்ததும் புயல் ஒரு சீற்றம் குறைந்தது வாகனங்கள் ஒவ்வொன்றாக மறுபடியும் உரத் தொடங்கின இவர் வெளியே இறங்கி கார் கண்ணாடிகளைத் தொடைத்துவிட்டு காரை மறுபடியும் எடுத்தார் கச்சான் காற்றில் சிக்கிய கிடுகு வேலி போல ஒரு சில நிமிடங்களில் மரக்கிளைகள் கொப்புகள் கூரைகள் குப்பைகள் என்று வீதியெல்லாம் மாறிய விந்தியை நினைத்துப் பார்த்தார் அன்று வழக்கத்திலும் பார்க்க ஒரு மணி நேரம் முன்பாகவே வீட்டிற்கு வந்துவிட்டார் விட்டார் வைக்கும் மண் நிரப்பிய சாக்கு கதவு நீக்கலை அடைத்து கொண்டு கிடந்தது மெதுவாக காலை நுழைத்து அதை நகர்த்தி உள்ளே வந்து கதிரையில் அமர்ந்தார் கைகளை முழங்காலில் வைத்து நாரியை நிமித்தி அண்ணாந்து பார்த்தார் மனைவியையும் மகளையும் காணவில்லை பாத்ரூமில் சத்தம் கேட்டது தண்ணீரோடும் சத்தம் தாய் மகளுக்கு தலையில் ஹெனா போட்டு கொண்டிருக்க வேண்டும் தலை கழுவும் மாரவாரம் தொடர்ந்தது கெதியா கழுவடி அப்பா வந்து கத்த போகிறார் எதி இதம்மா மள்ள போடுங்கோ தண்ணீர் சலசலவென்று கொட்டி கொண்டிருந்தது அந்த சத்தத்தை அவரால் தாங்க முடியவில்லை ஜன்னல் வழியே எட்டி பார்த்தார் புயலினுடைய அக்கிரமத்தினால் மணல் குளித்து அவருடைய பருத்தி செடிகள் சோர்ந்து போய் நின்றன அதிலே ஒரே ஒரு செடி மாத்திரம் அவசரப்பட்டு பூத்திருந்தது அவர் பார்க்கும் போதே பஞ்சு துகளொன்று காற்றுக்கு பித்து கொண்டு മേലേ മേലേ പോയിക്കൊണ്ടിരുന്നത്